Hi viewers, welcome to Fahmisk blog. இன்றைய தினம் இந்த விடுமுறை நாளை நான் எவ்வாறு கழிக்கின்றேன் என்பது சம்பந்தமான ஒரு வீடியோவை நான் இன்று பதிவிடுகின்றேன். எங்களது வீட்டு தோட்டத்தினை இந்த விடுமுறை நாளில் துப்புரவு செய்வது சம்பந்தமான வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நேற்றைய தினம் எமது பகுதிகளில் கனமழை பெய்திருந்த பொழுதும் இன்று காலை வானம் மிகவும் தெளிவாக காணப்படுகின்றது. இந்த வீட்டு தோட்டமானது எனது வீட்டின் மேற்பகுதியில், அதாவது டெரஸில் அமைந்துள்ள தோட்டமாகும். இந்த தோட்டத்தில் நான் ஏற்கனவே பயிர்களை நட்டு அதனால் மிகவும் பிரயோசனம் அடைந்தவன். இருந்த போதிலும் சமீப காலமாக இந்த தோட்டத்தினை என்னால் பராமரிக்க முடியவில்லை. இப்பொழுது மீண்டும் நான் இந்த தோட்டத்தினை பராமரிப்பதற்காக இன்று ஒரு விடுமுறை நாளாக இருப்பதனால் இந்த தோட்டத்தை துப்புரவு செய்வதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கின்றேன். நஞ்சற்ற காய்கறிகளை நாங்கள் இந்த வீட்டு தோட்டத்தில் இருந்து உற்பத்தி செய்து கொள்ளலாம். அதே போன்று எங்களது பொருளாதாரத்தை மேம்படுத்தும் மூலமாக எங்களுக்கு தேவையான உணவுகளை காய்கறிகளை நாங்களே உற்பத்தி செய்து எங்களது குடும்பத்தின் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இது போன்ற பல்வேறு வீட்டு தோட்டங்களை நீங்கள் சிறிய பரப்பில் இருந்தாலும் பெரிய அளவிலானும் நீங்கள் உங்கள் வீட்டு முற்றத்திலோ அல்லது உங்களது டெரஸ் கார்டனிலோ உருவாக்கி கொள்வதற்கு எத்தனைக்க வேண்டும் நீர்களே. ஏனென்றால் தற்பொழுது இலங்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் உங்களுக்கு நன்கு தெரியும். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இவ்வாறு ஒரு வீட்டு தோட்டத்தினை ஆரம்பிப்போம் என்றால் அது எங்களுக்கு மிகவும் ஒரு இன்றியமையாததாக காணப்படும். அதே போன்றுதான் எங்களது வாழ்க்கை செலவினை குறைப்பதற்கும் இந்த வீட்டு தோட்டம் வந்து ஒரு உறுதுணையாக அமையும். சிறு வயது முதலிருந்து எனது சிறார்களுக்கும் வீட்டு தோட்டத்தினை நாங்கள் செய்வதற்கு பயிற்றுவிக்க வேண்டும். அந்த வகையில் இன்று எனக்கு உதவுவதற்காக எனது மகனும் என்னுடன் இணைந்திருக்கின்றார். அவருடைய உதவி உத்தாசையுடன் தான் நான் இன்றைய தினம் எனது வேலைகளை நான் செய்து முடித்துக் கொண்டிருக்கின்றேன். அதன் பிரகாரம் நீங்களும் உங்களது சிறுவர்கள், குடும்பத்தில் உள்ள சிறுவர்களை இவ்வாறு வீட்டு தோட்டத்தில் செய்கைக்கு நீங்களும் அவர்களை ஊக்குவிப்பது உண்மையிலே ஒரு நன்மையான காரியமாக எதிர்காலத்தில் அவர்களுக்கும் உங்களுக்கும் அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. Thank you.
press this bell icon. செய்யப்பட்ட பகுதியில் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நீங்கள் உங்கள் கண்களாக கண்டுகொள்ளலாம்.